ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி சேமியா உப்புமா. நீ பாருங்கள் உப்புமா எவ்வளோ உதிர உதிரம் வந்திருக்குன்னு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் அளவு ராகி சேமியாவை சேர்த்தாச்சு. இதை 3 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டில் மாதிரி துணி போட்டுட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். ராகி சேமியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். ஒரு வானலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்காங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இல்லையே வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி காய்கறிகள்லாம் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ராகி சேமியாவை தண்ணியில் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ராகி சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5-7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ராகி சேமியா உப்புமா தயாராகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.